அதாவது மத்திய அரசு வெளியிடுகின்ற பொருளாதார ஆய்வறிக்கை என்பது ஒரு ஆண்டுதோறும் நிகழக்கூடிய ஒரு சமாச்சாரம் அது பாராளுமன்ற தொடரில் பட்ஜெட் கூட்டத் தொடரில் முதல் நாள் அதாவது அந்த பட்ஜெட்டு சமர்ப்பதற்கு முந்தைய நாளில் எக்கனாமிக் சர்வே என்று அதே நிதியமைச்சகம் தயாரித்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பது வழக்கம் டேபிள் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டேபிள் போடணும் பார்லிமெண்ட்டில் இந்த அறிக்கையிலிருந்து என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நியாயமான கேள்வி கேள்வியை இல்லை ஆனால் அண்மை காலங்கள் என்ன ஆகிட்டுருக்குது இந்த புள்ளார ஆய்வறிக்கையில் அவங்க தயாரிக்கக்கூடிய டீம் அதை குறிப்பாக இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ற நபர் தான் வந்து அதை முக்கியமான பொறுப்படுக்கிறாரு இப்போது கே வி சுப்பிரமணியன் ஒருத்தர் அந்த இதில் பண்ணுறாரு இவங்க வந்து ஒரு உண்மையிலேயே இந்த ஆண்டு பொருளாதாரம் எப்படி செயல்பட்டது அதில் வெறும் புள்ளிவரங்கள் என்று மட்டுமல்லாமல் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்றெல்லாம் அந்த ஆய்வறிக்கை சொல்லுவதில்லை பொதுவாக அந்த ஆய்வறிக்கை எப்படி பயன்படுத்தப்படுது அண்மை காலங்கள்னு பார்த்திங்கன்னா அரசுடைய சாதனைகளை பிரச்சாரம் செய்கின்ற கருவியாக கூட அது செயல்படுது என்ன சொல்ல போனால் ஒரு இந்த ஆண்டினுடைய ஆய்வறிக்கை படித்தீங்கன்னா எதுவும் உலகிலேயே இந்தியா தான் மிக பிரமாதமாக இந்த கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொண்டதாகவும் மிகச்சிறந்த ஒரு யுக்தியை உருவாக்கி அதன் மூலம் பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கோவிட் பாதிப்பையும் குறைத்து சாதனை படைத்திருப்பதாகவும் இது வந்து உலகளவில் அங்கீகாரம் பெற்றிருப்பதாகவும் அந்த கதை கரையாடல் என்பது அந்த அறிக்கையில் முன்வந்திருக்கு ஆனால் உண்மை இது தாதா என்று நம்ம சோதித்து பார்த்தா நம்ம மக்களுடைய அனுபவம் என்ன என்பதை சற்று திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மக்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் கூட சிலர் எழுதப்படலாம் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் கடந்த ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதியே வந்து இந்த கொரோனா தொற்றை பற்றி நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா கேரளாவில் அந்த ஒரு தொற்று நிகழ்ந்தது அதை ஒட்டி அந்த அரசு மாநில அரசு துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டது நமக்கு தெரியும் ஆனால் இந்தியாவில் வந்து தேச அளவில் நாட்டடங்கு லாக்டவுன் என்பது எப்போ அறிவிக்கப்படுது மார்ச் இருபத்தி அஞ்சு அறிவிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு முழுக்க ரெண்டு மாத காலம் கடந்து தான் அது அறிவிக்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடையில வந்து ட்ரம்ப் இந்தியாவுக்கு வர்றாரு அப்பொழுது அவர் அமெரிக்க ஜனாதி இருக்கிறாரு அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டிய தேவை அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது அந்த ஆட்சி மாற்றத்தை சாதித்த பிறகு தான் இந்த நாட்டடங்கு வருது போன்ற செய்திகளையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இரண்டு மாத காலம் என்ன அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது ஏன் உடனடியாக களம் இறங்கவில்லை ஏன்னா ம சீன அரசை பொறுத்தவரை அவங்க மிக விரைவிலேயே வந்து ஆய்வு செய்து ஐஎம் உலக வர்த்தக உலக சுகாதார அமைப்புக்கு தெரிவிச்சிட்டாங்க என்ன என்ன தொற்று அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன என்பது உட்பட எல்லா அறிவியல் சார்ந்த விவரங்களையும் தெரிவிச்சிட்டாங்க ஆகவே அந்த உலக வள சுகாதார அமைப்பு வான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப டேஞ்சரஸ் இது எப்பிடமிக் சொல்லிகிட்டு இருந்துச்சு ஆனால் அரசு வந்து கொஞ்சம் மெத்தனமாக தான் இருந்தாங்க ம மத்திய அரசினுடைய சுகாதாரத்துறை என்பது இன்னும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது இது அரசு இதில் நகர்ந்ததே மிக மெதுவாக நகர்ந்தது என்பது ஒன்று இரண்டாவது நாடுதழுவிய அடங்குக்கு எங்கே அவசியம் இருந்துச்சு நாடு முழுவதும் எப்படி இந்த தொற்றினுடைய தன்மை இருக்குது என்று தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடு இருந்திருந்தால் அப்படி ஒரு நாடு தழுவிய நாட்டடங்கு தேவைப்பட்டிருக்காரு நாட்டடங்கு தழுவிய அளவில் கொண்டு வரப்பட்டது என்பது மட்டுமல்ல ஒரு நான்கு மணி அவகாசம் கொடுத்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஒரு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானு சொல்லலாம் புறம்பெயர் தொழிலாளிகள் ஆங்காங்கு பெருநகரங்களிலே தங்களுடைய சொந்த ஊர்களில் இருந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இந்த நான்கு மணி நேரத்தில் வந்து அவங்க நாட்டடங்கு பிறப்பித்து விட்டால் ஊருக்கு போகிறதுக்கு பொதுவாகன ஏற்பாடு கிடையாது நகரத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு கிடையாது ஆலைகள் மூடிவிட்டார்கள் உற்பத்தி சாதனைகள் சா சாலைகள் மூடப்பட்டு விட்டன வேலை கிடையாது இவங்க என்ன செய்வாங்க என்பதை பற்றி அரசு அக்கறை கொண்டதா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது அப்போது இது எங்கே ஒரு எடுக்கப்பட்ட முடிவு எல்லாமே இந்த ஆட்சியில் கடந்த ஒரு ஏழு ஆண்டு காலமாக நம்ம பார்ப்பது வந்து இது செல்லாக்காசு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வந்து குளறுபடியான ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் அல்லது இந்த முடிவாக இருக்கட்டும் எல்லாம் மேலிருந்து ஒரு நபர் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நம்ம வந்து யூகிக்க முடியுது அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரங்களை மையப்படுத்துவது ஒரு நபரிடம் அல்லது ஒரு சிறிய குழுவிடம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு பொருத்தமானதல்ல அது பல சிந்தனைகள் உள்ளே போய் தான் ஒரு சரியான முடிவுக்கு நம்ம வர முடியுங்கிறத நம்ம இங்கே வலியுறுத்த வேண்டியிருக்கு ஆனால் நம்ம நாட்டில் அப்படி நடக்கலை பல ஆண்டுகளாகவே ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டான டெசிஷன் மேக்கிங் தீம் முடிவுகளை எடுப்பது மையப்படுத்தப்பட்டதாக இருக்கின்ற ஒரு காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதன் பகுதியாக தான் இந்த நாட்டடங்கும் இந்த டால் என்று கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு பொழுது புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு என்று கேள்வி பேசப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க நடத்தப்பட்ட விதங்கள் மிக மோசமாக இருந்தது இன்றைக்கு கூட அந்த குழந்தை சைக்கிளில் கூட்டி போனது அப்பா கூட்டி போனதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க கேள்விப்பட்டேன் அது துயரமாக இருக்குது அப்படி ஒரு நிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்பட்டதேன்னு நம்ம வருத்தப்படோமில்ல அது அதுக்கு மேலே வந்து இது ஒரு அவார்டு கொடுக்குற ஏற்பாடாக இருந்து பாத்திரங்களை இந்த சத்தம் வைக்கிற ஏற்பாடாக இப்படி அந்த பாணியில் போய்கிட்டு இருக்குச்சுங்களேன் ஸோ ஒரு இந்த ஆய்வறிக்கை என்பது ஆய்வறிக்கையாக எனக்கு தோன்றவில்லை படிக்கும் பொழுது இது அரசினுடைய பிரச்சார ஆவணமாக தான் நம்ம கண்ணில் படுது அப்போ அப்படி வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப யோசித்தோம் ரொம்ப சிக்கலான பிரச்சனை எப்படி இந்த தொற்று முடியாது இதெல்லாம் உண்மை தான் முதன்முறையாக இப்படி ஒரு பெருந்தொற்றை நம்ம சந்திக்கிறோம் அதனால் சிக்கல் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அதனால் ஒரு திறமையாக நம்ம பண்ணிட்டோம் என்று மாதட்டி கொள்கிறார்கள் உண்மையிலேயே இப்போது வந்து தொற்றினுடைய வீச்சு தற்காலிகமாக குறைந்திருக்கிறது இது இன்னும் அடுத்த அலை வருமா என்று நமக்கு தெரியாது வராது என்று யாரும் அழுகிட்டு சொல்ல முடியாது அதான் இப்போது இல்லைங்கிறது உண்மை ஆகவே ரொம்ப குறைஞ்சிருக்குது அதனுடைய டெத்ஸு குறைஞ்சிருக்குது அப்போ கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட்னு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் தொற்று வந்துச்சு அதில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க இதில் தான் இந்தியாவினுடைய புள்ளி விவரங்கள் வந்து மோசமாக இல்லை என்பது உண்மை தான் ஆனால் இது அரசின் சாதனை என்று சொல்லுவது பொருத்தமில்லை இந்த லாக்டவுனுக்கே நாட்டடங்கு உத்தரவுக்கே என்ன காரணம் சொல்லப்பட்டது அதை இந்த அறிக்கையில் சொல்லிருக்கிறாங்க ஒரு நாட்டடங்கை பிறப்பித்து விட்டால் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி என்ன தொற்று பரவாமல் செய்கிறோம் மக்கள் அடிக்கடி நெருக்கமாக இருக்கக்கூடாது சந்திக்கக்கூடாது கான்டாக்ட்ஸை குறைக்கணும் அப்போது தொற்றினுடைய பரவல் குறைத்து அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி நாட்டினுடைய சுகாதார அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் மருத்துவர்களுக்கு நர்சஸ்க்கு மற்ற ஒர்க்கர்ஸுக்கு சானிடேஷன் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாருக்கும் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் தற்காப்பு சாதனங்களை கொடுக்கணும் அது மாதிரி ஏராளமான உபகரணங்களை உருவாக்க வேண்டியிருக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து வசதிகளை மேம்படுத்த வேண்டியிருக்கு இன்டென்சிவ் கேபினிட்ஸு வென்டிலேட்டர்ஸ் என்று இப்படி உபகரணங்கள் பயிற்சி என்று ஏராளமான விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் செய்வதற்கு ஒரு கால அவகாசம் கிடைக்கும் என்பதுதான் நாட்டாடங்கினுடைய தத்துவம் அதான் அப்படிப்பட்ட மேம்பாடுகளை நாம் உரிய அளவிற்கும் ஒரே நேரத்திலும் செய்தோமா என்று கேள்வி கேட்டால் அது இந்த சர்வேயில் அப்படி ஒன்றும் விட இல்லை சர்வே ரொம்ப மேலோட்டமாக நான் அவங்க யூஸ் பண்ணிட்டோம் அந்த டைமை அப்படின்னு சொல்கிறாங்களே ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானதாக கூட பெரிய ஒன்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அவருக்கு அதிகரித்ததாக கூட சொல்ல முடியாது அதேமாதிரி அப்படி செலவு மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்கு நிறைய மத்திய அரசு வந்து மொத்தமே ஒரு பதினாயிரம் கூட அறிவிச்சாங்க அதையும் வந்து இரண்டு ஆண்டு காலத்தில் நீங்கள் பாதி பாதியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அறிவிச்சாங்க எல்லா நான் சேர்த்து மாநிலங்கள் மிக பெருமளவிற்கு முன்முயற்சி எடுத்து தான் சமாளித்தாங்க கேரளாலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க அந்த இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு எடுத்த முரட்டுத்தனமான தழுவி நாட்டடங்கு கால அவகாசம் கொடுக்காமல் கொண்டு வரப்பட்ட நாட்டடங்குன்ற முறையில் ஒன்று புலம்பெயர் தொழிலாளிகளின் பெருந்துயரங்கள் மறுபுறம் ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் பணி இழந்து வாழ்வாதாரம் இழந்து கஷ்டப்பட்ட காலம் இதுக்கெல்லாம் நிவாரணம் அரசு கொடுத்துருக்க வேண்டும் உலகம் போற அப்படி தான் மற்ற நாடுகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க என்று வரும்பொழுது அறிக்கையில் நாங்கள் வந்து அப்படி பண்ணிட்டோம் முதல்ல வந்து ரொம்ப வலுந்தரபிள் பலவீனமான மக்களை கவனிச்சுக்கிட்டோம்லாம் சொல்கிறாங்க உண்மையல்ல இப்போது நான் இப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்து பத்திரிகைகளை ஜெயத்தி பொருளாதார அறிஞர் ஒரு கட்டுரை இருந்தாங்க நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் அக்கவுண்ட்ஸினுடைய புள்ளிவரங்களை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் புலிவரங்களை பார்த்திங்கன்னா இவங்க அறிவித்தது என்ன ஏப்ரல் மாதம் ஒன்று அறிவித்தாங்க ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபா செலவு பண்ண போகிறோம் நிவாரணம்னு அறிவிச்சாங்க அதில் கூட ஒரு தொண்ணூற்றி மூவாயிரம் கோடி தான் புதுசு மிச்சம்லாம் வந்து பட்ஜெட்ல ஏற்கனவே இருக்கிறதா ஒன்று பட்ஜெட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் அதுக்கு பிறகு மே மாதம் ஒன்று அறிவித்தாங்க பிரதமர் மோடி முதல்ல ஒரு ட்ரெயிலர் காமிச்சார் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு எபிசோடு நிதியமைச்சர் வந்தாங்க அதில் வந்து இருபது லட்சம் கோடி ரூபா கொடுக்குறதாக அறிவித்தாங்க அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் ஒரு அமௌண்ட் அறிவிச்சாங்க உண்மை என்னென்னா இது வந்து பெரும்பாலும் அரசு மேற்கொண்ட செலவுகள் அல்ல அந்த இருபது லட்சங்கிறது எல்லாத்தையும் கூட்டி கழித்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றது எல்லாம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை பற்றிய அறிவிப்பு எந்த வகையிலையும் வந்து செலவு மேற்கொள்ளக்கூடிய அறிவிப்பாக அதுமே இல்லை ஒரே ஒரு எம்என்ஆர்ஜிஎஸ்சில் ஊரக விலை உறுதி திட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்கீடு செஞ்சாங்க அதுவும் ரொம்ப கம்மி போன கடந்த ஆண்டுகள் பா பார்க்கும்போது கம்மி தான் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இன்றைய தேவையை கருதும்போது மிக குறைவுன்னு சொல்லலாம் நகரங்களுக்கும் இதை விரிவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த பொழுதே அவங்க கிராமங்களுக்கே இதை வந்து பெருமளவுக்கு அதிகரிக்கலை என்பது தான் அப்போ அந்த கம்ட்ரோலர் ஜெனரல் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு செய்த செலவு எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபா தான் சொல்கிறாரு என்ன செஞ்சுருக்க கணக்குப்படி ஏதோ எவ்வளோ ஒரு பல லட்சம் கோடி ரூபா செலவாக இருக்கணும் செலவு ஆகலை அப்போது அரசு செலவு செய்ய மறுத்திருக்கிறது ஆனால் இந்த அறிக்கையில் ஆய்வறிக்கையில் நம்ம திட்டமிட்டு நாங்கள் வந்து முதல்லலாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அப்போ வந்து ஜனங்கள் ரொம்ப ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை பார்த்துருந்தனால எப்படியும் செலவு பண்ண மாட்டாங்க அப்போ சும்மா போய் காசு கொடுத்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு கூலாக அந்த அடிக்கையில் எழுதுகிறாங்க இன்னும் மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் எப்படி சாப்பிடுவாங்க பட்டினி எடுக்க மாட்டாங்களா ஏற்கனவே அமலில் உள்ள தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய அதனுடைய இப்போ சதத்துக்களின் கீழே உணவு தானியம் கொடுக்க வேண்டியிருக்கு அதையும் எந்த கணக்கில் காட்டுறாங்க ஆகவே இது ஆய்வதிக்கையினுடைய நிலைப்பாடு இதில் வந்து நியாயமாக எனக்கு படலை அது ஒரு மிகையாக மெத்தனமாக அரசினுடைய சாதனைகளை பிரசாரம் செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அரசு இந்த தொற்றை எதிர்கொண்டதில் ஏராளமான பலவீனங்கள் அதனால் மக்களுக்கு ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை கோடிக்கணக்கில் ஊருக்கு போக முடியாத குழந்தைகள் இறந்தது நம்ம பஸ் ஸ்டேஷனில் இறந்த குழந்தையை பார்த்தோம் அம்மாவை இறந்த அம்மாவை பார்த்தோம் குழந்தை தேடிட்டுருக்கு அம்மாவை இந்த துயரமான கட்சிகள்லாம் பார்த்தோம் எல்லாம் அவ்வளோ கடலேருந்து மறைஞ்சிடாது இரண்டாவது புறம்பய்துறையாக தவிர சிறு குறு தொழில் முனைவோர் சிறு குறு விவசாயிகள் முறைசாரா துறையை சார்ந்த உழைப்பாளி மக்கள் இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஃபார்மல் செக்டர்லேயே கூட முறை சார்ந்த துறைகளில் கூட ஒரு பகுதி வேலை இழப்பு ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும் மிக விரைவிலே அரசனுடைய சுதியே எப்படி மாறிச்சுன்னா அந்த பிரதமருடைய ட்ரெயினில் சொன்னேன் பாருங்கள் ட்ரெய்லரும் அதுக்கு பிறகு அமைச்சருடைய உரையும் என்று வரும்பொழுது நிவாரணம் பற்றி மிக குறைவாகவே பேசப்பட்டது எதை பற்றி அதிகம் பேசப்பட்டது எப்படி வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் எப்படி வந்து அந்நிய நாட்டு மூலதனத்துக்கும் இந்திய பொது மூலதனத்துக்கும் வாய்ப்புகள் அளித்து அவர்களுடைய ஊக்கத்தின் மூலமாக நாட்டை நாம் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அரசு கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்க வேண்டும் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களையும் இந்தியாவினுடைய கனிம வளங்களையும் பாதுகாப்புத்துறையையும் கூட அந்நியர்களுக்கு நாம் கொடுத்து விடலாம் அவர்கள் வந்து முதலீடு செய்வார்கள் வேலைவாய்ப்பு பெறுகும் அதன் தொடர்ச்சியாக உழைப்பு நேரத்தை அதிகமாக்குவோம் உழைப்பாளி மக்களின் உரிமைகளை கட்டுப்படுத்துவோம் ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த பெருந்தொற்றுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக அந்நியம் வந்து இந்தியாவுக்கு வந்த கூடுதல் வாய்ப்பு இருக்குது என்ற ஒரு நப்பாசை இவர்களுக்கு ஒரு கற்பனை கற்பனை தான் சொல்லணும் சைனாவிலேருந்து அப்படியே வந்துட போகிறாங்க அதுக்கு தயாராக நம்முடைய தொழில உழைப்பாளி மக்களின் உரிமைகளை தான் கட்டுப்படுத்தி அவளை வந்து ரெடி பண்ணி டக்குன்னு வரக்கூடிய அந்நிய இந்திய பெருமு கொடுத்துடணும் என்ற ஒரு ஆர்வம் அதாவது நினச்சி பார்த்திங்கன்னா கொடுமையாக இருக்குது அதாவது ஒரு மனிதநேயமற்ற ஒரு அணுகுமுறையாக தான் நமக்கு படுது அதை எடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயத்திற்கு கிராமப்புற வளர்ச்சிக்கு எம்என்ஆரீஜியை மட்டுமல்ல மிக அதிகமாக கட்டமைப்பு வசதிகளில் அரசு முதலீடு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காலகட்டம் அது ஏன்னா இப்போ வச்சுக்கோங்க பெருந்தொற்று வரும்பொழுதே இந்திய பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே மந்த நிலையில் சுவைக்கிவிட்டது பத்தொம்போதாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஜூலை மாதம் வரும்பொழுது ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறாங்க அந்த பட்ஜெட்டின் கணக்கு ஒரு மாதத்துலேயே காலாவதியை போய் போட வேண்டியதாகிடுச்சு அப்போ தான் பெரும் முதலாளிகள் இப்போ பஜாஜ் போன்றவர்கள் காட்ரேஜ் போன்றவர்கள் ரோடுக்கு வந்து என்ன சொன்னாங்க எங்களால் வந்து பிஸ்கெட் விற்க முடியல டூ வீலர் விற்க முடியல என்ன சொன்னாங்களா இல்லையா அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ணாங்க ஆகஸ்ட் பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி பட்ஜெட் அந்த குறுகிய காலகட்டத்தில் இந்திய அந்நிய பெருமுதலாளிகளுக்கும் பெரும் செல்வந்தர்களுக்கும் உயர் வருமானத்தை கொண்டவர்களுக்கும் இந்த அரசு அளித்த வரி மொத்த அளவு பல்வேறு பெயர்களில் ஏற்றுமதி மானியம் வீட்டு வீட்டுக்கார மானியம் நிலம் அப்படி பல்வேறு பெயர்களில் ஸ்டாக் மார்க்கெட்டு டாக்ஸ் ரிமூவ் பண்ணது சர்ச்சார் ரிமூவ் பண்ணது கார்பரேட் டேக்ஸ் ரேட்டை நேரடியாக இருபத்தி ரெண்டு பர்சனாக குறைத்தது இதெல்லாம் சேர்த்து ஒரு ஏறத்தாழ ஒரு மூன்று லட்சம் லட்சி இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் பக்கம் அரசு பிறல்விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் தாரை வார்த்தது பட்ஜெட்லேயே ஒரு அறுபத்தையாயிரம் கோடி ரூபா நேர்முக குறைச்சாங்க எப்பவுமே ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி ரூபா குறைச்சாங்க இது திரும்பி ஃபர்தராக குறைச்சாங்க அப்போ இது பூரா ஒரு ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் கிட்டே போயிடுச்சு பெரும்போது மக்களுக்கு என்ன நீ வரணும் நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து கேட்டாங்க மக்கள் கேட்டாங்க உழைப்பாளிகள் அமைப்புகள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க ஒரு ஆறு மாத காலம் ஏறத்தாழ ஒரு எண்பது பர்சன்ட் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரொக்கம் கொடுங்க பொருளை வாங்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பிள்ளைங்களை படிக்கொடும் போகலாம் வேலை வா வீட்டு வாழ கொடுக்கலாம் மாதம் ஒரு அடல்ட் நபருக்கு பத்து கிலோ என்ற விதத்தில் தானியம் கொடுங்க தானியம் இல்லாமல் இருந்ததா உணவு கார்ப்பரேஷனுடைய கிடங்குகளில் ஒரு ஏழுத்தால் ஒரு ஏழரை கோடி டன் தானியம் கடந்தது கெட்டு இருந்துச்சு நாங்கள் சானிடைசர் பண்ணுறோன்னு சொன்னாங்க இவங்க இந்த மகானுபாவர்கள் சானிடைசர் பண்ணுறோன்னு சொன்னாங்க இந்த கொடுமை எல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்போ அந்த சூழலில் அரசு செய்திருக்க வேண்டியது மிக அதிகமான செலவுகளை மேற்கொள்வது உணவு தானிய நிவாரணத்தை கொடுத்துருப்பது என்றலாம் செஞ்சுருக்கணும் இந்த அறிக்கையில் அதை பற்றிலாம் தான் ஒன்றுமே குறிப்பிடலை மொட்டையாக அரசாங்கம் எல்லாம் செய்தது நாங்கள் வந்து ஜன்தன் கணக்கில் காசு போட்டோம் இந்த மாதிரி சில விவகாரங்கள் கொடுத்தோம் ஆனால் அது பூரா வந்து எந்த வகையிலும் யாரை பசிக்கு சோழ பொருன்ற அளவு கூட இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது அரசு இந்த பெருந்தொற்று நெருக்கடி அது வரும்பொழுதே பொருளாதார மந்தநிலை இரண்டையும் கணக்கில் கொண்டு செயல்பட்டிருந்தால் நிவாரணங்களை அதிகப்படுத்தி நேரடியாக மக்கள் கையில் பணம் புடங்கி சென்று வேண்டும் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் என் சொன்னீங்க அதை கூட அவ்வளோ அது கூட அதை சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் இப்போ மக்கள் கிட்ட பணம் கொடுங்க அவங்க செலவழிக்கணும் இவர்கள்லாம் வந்து இடதுசாரி பொருளாதார நிபுணர்கள் கூட இல்லை இவங்கெல்லாம் வந்து உலக வங்கி ஐஎம்எஃப் சார்ந்த பொருளாதார நிபுணர்கள் ஆனால் இந்திய அரசு ஏதோ செலவு கொள்ளவே செலவு மேற்கொள்ளவே முன் வரலை அதனுடைய விளைவு ஏன்னா அவங்க என்ன அச்சத்தில் இருந்தாங்கன்னா அரசு செலவுகளை மேற்கொண்டால் அரசினுடைய வரவு செலவு பற்றாக்குறை அதிகரித்து விடும் ஏற்கனவே வந்து வரி வரவுகள் சரிஞ்சு போச்சு பொருளாதாரம் நசிச்சிருக்குது மந்தமாக இருக்குது ப்ளஸ் லாக்டவுனுக்கு பிறகு வருமானமே இல்லைங்கும்பொழுது அரசனுடைய வரி வருமானம் குறையுது ஆகவே நம்ம வந்து செலவை கட்டுப்படுத்தணும் என்று அணுகுமுறை தான் அரசு பின்பற்றியது மிக கடுமையான சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க நான் ஏற்றம் சொன்ன மாதிரி அந்த எண்பத்தாறாயிரம் கோடி ரூபா மொத்தமே செலவழிச்சாங்க ஒரு பல லட்சம் கோடி ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல இப்போது அமெரிக்காவில் பீடன் கூட அமெரிக்க உற்பத்தி மதிப்பில் பத்து பர்சண்ட்டுக்கு செலவுகளை மு முன் வச்சிருக்கிறார் நம்ம நாட்டில் வந்து மொத்த செலவுகள் அரசு வந்து நேரடியாக மேற்கொண்ட செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்திங்கன்னா தேச உற்பத்தி மதிப்பு ரெண்டு பர்சன்ட் கூட கிடையாது அதுக்கும் குறைவாக தான் இருக்குது அப்போது ஒரு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மேற்கொள்ளாத செலவுகளை மேற்கொள்ளாத அரசு சிக்கன என்ற பெயரில் உழைப்பாளி மக்களை வாட்டி வதைத்திருக்கின்ற ஒரு அரசின் கொள்கைகள் இதெல்லாம் வந்து அந்த ஆய்வறிக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியும் அது பூரா மூடி மறைக்கப்பட்டு பிரமாதமாக நம்ம ரியாக்ட் பண்ணோம் ஒரு நாம தான் பெஸ்ட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து வருகிற ஆண்டில் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரேட்டில் வளர போகிறோம் ஐஎம்எஃப் சொல்லிருச்சு ஐஎம்எஃப் சொன்னால் வேத வாக்கா வேத வாக்குன்னா அது சரியாக போயிடுமா ரெண்டுமே கிடைக்கலாம் நம்ம இந்த வேதங்களை நம்ம ஊர்களே இருக்காங்க நம்ம அதவர்களும் இருக்கிறோம் நம்ம ஆனால் பொதுவாக வேத வாக்குங்கிற மொழி வந்து ரொம்ப நம்பிக்கையான சொல் என்ற முறையில் சொல்லப்படுது பட் ஐஎம்எஃப்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸே பல நேரங்களில் வந்து மீண்டும் மீண்டும் குறைக்கப்படுது அவங்க வந்து மொ ஆரம்பத்தில் இவ்வளோ சொல்கிறாங்க பின்னாடி குறைச்சிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்குன்னா ஐஎம்எஃப் முக்கியமான ஒரு அதிகாரி கீதா கோபிநாத்னு இந்தியாவிலேருந்து போனவங்கலாம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்தியா பழைய வளர்ச்சி விகிதத்தை அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நம்ம அவங்க பேசிட்டுருக்குறோம் ஆகவே இது அரசு வந்து ஐஎம்எஃப் சொல்லிடுச்சு ஐஎம்எஃப் சொல்லிடுச்சின்னு ஏதோ ஒரு கதையை உருவாக்கி லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்குது போகுதுன்னு சொல்லுவதெல்லாம் வந்து வெறும் கதை இது எந்த விதமான பௌதிக ஆதாரமும் கிடையாது அப்படி ஒரு வளர்ச்சி விகிதம் வர மாதிரிலாம் தெரியல இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டு டூ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்றுக்கே எக்கனாமிக் சர்வே வந்து ஏழு புள்ளி ஏழு சதமான வீழ்ச்சின்னு கணக்கு போடுது அநேக கணக்குகள் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு குறையாமல் வீழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க மீண்டும் வருகிற ஆண்டில் பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வச்சுன்னா கூட இந்த வீழ்ச்சியிலிருந்து பதினோரு பர்சன்ட் பழைய நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு பதினொன்று நிலையை அடைவதற்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்தொன்பது நிலை அடைவதற்கு பத்தொன்பது இருபது நிலை அடைவதற்கு அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டு ஆகிடும் ஆக இல்லை வந்து சாகிப்பதற்கு ஒன்றும் இல்லை ஒன்று இரண்டாவது வளர்ச்சி விகிதம் ஆறு பர்சன்ட்டாக இருந்தானே எட்டு பர்சன்டாக இருந்தானே பத்து பெர்சென்ட்டாக இருந்தானே நம்முடைய அனுபவம் என்ன முப்பது ஆண்டு கால அனுபவம் என்ன சொல்லுது வளர்ச்சி விகிதம் ஆறு பர்சன்ட் தான் அறிவித்தாங்க ஜனங்களை எவ்வளோ போய் சேர்ந்தது இந்த வளர்ச்சியின் தன்மை நம்ம அரசு பின்பற்றக்கூடிய தாராளமய தனியார்மய உலகமய வளர்ச்சி பாதையின் தன்மை எப்படி இருக்குது ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தொற்று வந்த பொழுது மூன்று பெரும் நெருக்கடி நெருக்கடிகள் நாட்டை வாட்டிக்கொண்டிருந்தது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பெரும் வேலையின்மை நெருக்கடி அரசாங்கப்பொழுப்படிய டூ தௌசண்ட் லெவன் டுவெல் செவன்டீன் எயிட்டீன் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வே பார்த்திங்கன்னா மூன்று மடங்கு அது எடுத்துருந்தது ஆண்டு முழுவதும் வேலை ஏற்றிய சதவிகிதம் எண்ணிக்கை ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருஷம் பூரா வேலை இல்லாதவங்க அப்போ வந்து டூ பெர்சென்ட்லேருந்து சிக்ஸ் பெர்சென்ட் ஆகிருந்துச்சு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி நைன் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டு பன்னெண்டாம் கிளாஸ் படித்து அதுக்கு மேலே படித்தவங்களுக்கு மாதிரி ஒரு பதினெட்டு இருபது பர்சன்ட்டு பெண்களுக்கு இருபத்தஞ்சு பர்சென்ட் இப்படி ஸ்பெசிஃபிக் குரூப்ஸில் வந்து பிரம்மாண்டமாக வேலையின்மை நெருக்கடி அப்போ ஒன்று வேலையின்மை நெருக்கடி இரண்டு தொடரும் வேளாண் நெருக்கடி இன்று வந்து தீரலை கடும் குளிர விவசாய போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சட்டங்களை ரிப்பீல் பண்ணுறதுக்கு இல்லை எங்களுடைய விளைபொருளுக்கு நியாய விலை கொடுன்னு கேட்குறாங்க அதை விட வேறு என்ன அரசாங்கத்துக்கு வேலை இருக்கேன் விளைபொருளுக்கு நியாய விலை கொடுக்காமல் விழுவோன்னு எப்படி உங்களுக்கு சோறு போட முடியும் ஆனால் ஒரு தொடர்ந்து பல லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது என்பது மட்டுமின்றி அது ஒரு கொடிய வடிவம் ஆனால் அது தவிர பெரும்பாலான சிறு குறு விவசாயிகள் சாகுபடியில் பணம் பார்க்க முடியவில்லை நிகரமாக லாபம் கிடைக்கவில்லை நட்டத்தில் விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு ஆடு மாடு கரம் மாடு வச்சால் வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு அது கூட கடுமையான உழைப்பு விவசாய குடும்பம் வந்து பல்வேறு முனைகளில் கடும் உழைப்பை செலுத்தி வறுமை கோட்டையாக ஈட்ட முடியுது கொமை கோட்டத்துக்கே அவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு அதாவது ஒன்று சாவடி பண்ணுவாங்க ரெண்டு கூலி வேலைக்கு விவசாயத்தில் போவாங்க கூலி வேலைக்கு எல்லா விவசாய விவசாயம் இல்லாத கூலி வேலைக்கு போவாங்க பொட்டி பொட்டிக்கடை வைப்பாங்க ஏதோ ஒரு ஆ ஆடு பட்டைக்கட்டும் பண்ணுவாங்க ஏதோ எந்தெல்லாமோ செய்ய வேண்டியிருக்கு அவங்க ஜஸ்ட் டு சர்வைவ் ஒரு குடும்பத்து நாலஞ்சு பேர் உழைக்க வேண்டியிருக்கு இது பெருமைப்படுகின்ற விஷயமே இல்லை அப்போ இந்த விவசாய நெருக்கடியை பற்றி அரசு என்ன செய்கிறது என்ன விவசாயத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் நீங்கள் செய்கிறீங்களா பாசனத்தை பெருக்கி இருக்கீங்களா அதில் வந்து விவசாயிகளின் விளைபொருட்களை தேக்கி வைத்து விற்பதற்கான கிடங்களை உருவாக்கி கொடுத்துருக்கீங்களா விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாய விலை கொடுக்குறீங்களா உற்பத்தி இடுபொருட்களின் செலவுகளை கட்டுப்படுத்துறீங்களா ஏன் உரமானியத்தை வெட்டுறீங்க ஏன் வந்து பாசனத்தை பெருக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கிராமங்களில் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் மின்சார கட்டணத்தை உயர்த்துறீங்க மின்சார சட்டத்தையே மாற்றுறீங்க விவசாயிகளை கழுவிலை ஏற்றுற மாதிரி ஒரு விவசாய மின்சார சட்டத்தை கொண்டு ரிப்பீல் கொண்டுறீங்க நீங்கள் இன்றைக்கி அதை விட்ரா பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கிறாங்க விவசாயிகள் போராட்டத்துனா ஒரு 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 வெற்றி என்பதை நம்ம பார்க்கணும் அப்போது விவசாயிகள் நெருக்கடி மூன்றாவது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு இந்த ஆறு ஆண்டுகளில் அரசு கூற்றுப்படி வளர்ச்சி விகிதம் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருக்காங்க அதான் இந்த ஆறு ஆண்டுகளில் அதிர்ச்சி தரும் விஷயம் செய்தி என்னென்னா அரசினுடைய சர்வேபடியே கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே நுகர் நுகர்வோர் செலவு பற்றிய ஆய்வுகளை அரசு மேற்கொள்கிறது அந்த ஆய்வுகளின்படி கிராமப்புற குடும்பங்களின் சராசரி மாதாந்திர நுகர்வு செலவு மந்த்லி பர் கேபிட்டா ஒரு ஒரு நபருக்கு தலா நுகர்வு செலவு பர் கேபிட்டா மந்த்லி கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு குடும்பத்தில் தலா மாதாந்திர நுகர்வு செலவு என்ற எமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா பதினொன்று பன்னெண்டுக்கும் பதினேழு பன்னெண்டுக்கும் இடையில் இது ஒன்பது சதமானம் குறைந்திருக்கிறது எப்படி குறையும் இங்கே எட்டு பர்சன்ட் க்ரோத்து ஏழு பர்சன்ட் க்ரோத்து ஆறு பெர்சன்ட் க்ரோத்துங்கிறீங்களா அப்படின்னா அந்த பழம் தான் எங்கே போச்சு அந்த க்ரோத் யாருக்கிட்ட போச்சு கேட்கணும் பதில் சொல்லணும் இல்லை அப்போ பெரும்பகுதி கிராமப்புற மக்களுக்கு அந்த வளர்ச்சியின் பயன்பய் போய் விட அவள் நுகர்வு சரிந்திருக்கிறது நகரங்களிலும் கூட ரெண்டு பெர்சென்டாக டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வயந்திருக்குது அப்படின்னா நகரத்துலேயும் வந்து டாப் டென் பர்சன்ட்டுக்கு வசதி கூடியிருக்கலாம் பாட்டம் தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு நுகர்வு குறைஞ்சிருக்கும் அப்படின்னா பெரும்பகுதி மக்களிடம் இந்த காலகட்டத்தில் பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் குறிப்பாக பதினாலு பதினஞ்சுக்கு பிறகுன்னு சொல்லணும் அந்த செல்லாக்காசு பிரச்சனைக்கு குறிப்பாக பிறகு பதினாறாம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் பிறகு பதினேழில் இந்த ஜிஎஸ்டி இந்த கோளாறுகள் முறைசாரா துறைகளை மொத்தமாக அழித்து பெரும் சேதத்தை விளைவ விளைவித்து மக்களின் வாங்கும் சக்தியை பெருமளவுக்கு பறித்து விட்டது அதுதான் உங்களுடைய கிராக்கி பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல்ல வந்த கிராக்கி பிரச்சனை பிஸ்கெட் வைக்க முடியலன்னு சொல்ல பிரச்சனை அதுதான் அப்போது அது யார் பொறுப்பெடுக்குது அப் அந்த இருந்து மீட்டு கொண்டு போனோம்னா ஏன் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் வெறும் க்ரோத் ரேட்டை புள்ளி விவரங்களை வந்து பொய்யாக அள்ளி வீசி பிரயோஜனம் இல்லை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இன்றைக்கி நடைமுறையை பாருங்கள் பங்குச்சந்தை ஆகாயத்தில் மக்கள் வாழ்வு பாதாளத்தில் இது என்ன பொருளாதாரம்னு நம்ம கேட்கணும் இல்லை நீங்கள் உங்கள் க்ரோத் ரேட்டு எட்டு ஏழு நீங்கள் என்ன கணக்கான சொல்லுங்கள் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எப்படி விளக்க போகிறீங்க எங்களுக்கு அப்படின்னா சூதாட்டத்துக்கு மரியாதை உண்டு உழைப்புக்கு மரியாதை இல்லைன்னு சொல்கிறீங்களா போன்ற ஒரு 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 கேள்விக்கடைகளை தொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த வாய்வறிக்கையை பொறுத்த நக நடந்துள்ள நிகழ்வுகளை பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு இல்லை அதில் ஒரு அரசினுடைய என்று காட்டக்கூடிய முயற்சி மட்டும்தான் இருக்கிறது ஒரு போக்கு இருக்கிறது வருகின்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அணுகுமுறை அதில் இல்லை அதில் சொல்லப்படுகின்ற பெரும்பாலான விஷயங்கள் அறிவியலுக்கு முரண்பாடானவை அவங்க வந்து நிறைய கிராஃப்ஸு டேபிள்ஸ் வரலாம் சொல்கிறாங்க இது வந்து சாதாரண மக்களால் படித்து புரிஞ்சிக்க முடியாத ஈஸியாக பட் உள்ளே போனீங்கன்னா அது அது எக்கானமிளியெல்லாம் கட்டாயமாக சொல்ல முடியும் இந்த அறிக்கைகளில் உண்மையான புரிதல் நமக்கு கிடைக்காது இந்திய பொருளாதார புரிதல் கிடைக்காது இப்போ இந்த சவால்கள் என்ன இருக்கிற முன்னாடி என்று பார்த்திங்கன்னா அறிக்கை சொல்கிற மாதிரி சவால்கள் நம்ம முன்னாடி இல்லை இன்றைக்கி நம்மளுடைய சவால் என்னன்னு சொன்னால் அறிக்கை என்ன சொல்லுது ஏற்றத்தாழ்வு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க க்ரோத் இருந்தால் போதும் வளர்ச்சி இருந்தால் ஏற்றத்தாழ்வுகளில் தரவே சரியாக போயிடும் இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்கள் நல்லா பண்ணதில்ல அந்த மாநிலங்களில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது இப்போ ஏற்றத்தாழ்வும் நல்ல பர்ஃபார்மன்ஸும் ஒன்றோட இணைஞ்சிருக்குது இப்படி தான் அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க க்ரோத் இனி குவாலிட்டியை பற்றி அதான் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அணுகுமுறை ஒரு முதலாவது வளர்ச்சி பாதையில் ஒரு நேரத்தில் வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேறு நீங்கள் வந்து இனி குவாலிட்டியை பற்றி கவலையே பட வேணாம் ஏற்றத்தாள் பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டு க்ரோத்தை மட்டும் கவனிங்க அப்படின்னா க்ரோத்தும் இல்லை இப்போ இந்த பீரியடில் க்ரோத்தும் இல்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது க்ரோத் இருந்தாலுமே அந்த குரோத் பெரும்போதே மக்களுக்கு போய் சேரல காரணம் சொத்துக்களும் அதிகாரங்களும் மையப்படுத்தப்பட்டு ஒரு சிறு கும்பல்கிட்ட இருக்குது பெரும்போதே மக்கள்கிட்ட உழைப்பு மட்டும்தான் இருக்குது அப்போது இந்த வருமான சொத்து ஏற்றத்தாழ்வுகளை பற்றிய அக்கறையை தவிர்த்தால் நிகழ்கின்ற வளர்ச்சி எந்த வகையில் நாட்டுக்கு மக்களுக்கு பயன்படாது என்பதையும் நம்ம அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு நம்ம பொருளாதார வரைக்கும் அது அதை மெனக்கெட்டு கையில் எடுத்து இல்லைன்னு சொல்லுது ஏற்றுதா இருந்தால் பரவாயில்ல தப்பு இல்லை என்ற பாணி ஆர்கியூ பண்ணுது ஏற்றுக்கொள்ள முடியாது அதேமாரி அதை ஒட்டி அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா இந்த மூன்று வேளாண் சட்டங்களும் சரி இந்த உழைப்பாளி மக்களுடைய சட்டங்களை பிறகு நாங்கள் ஒரு நாற்பத்தி நாலு சட்டங்கள் நாலு கோளாக்கிட்டோம் அதுவும் சரி தான் அந்நிய மூலம் இங்கே வரணும் ஆத்ம நிர்பார் சுயசார்பு ஏன்னால் அந்த அறிக்கை என்னென்னா அறிக்கையால் உண்மைகளை முழுமையாக மறைக்க முடியல சில உண்மைகள் அது சொல்லுது உதாரணத்துக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் வந்து தனியார் மையம் தாராளமயம் உலக மையத்தை ஊக்குவிக்கும் பொழுது அதன் பகுதியாக ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க அதை யம புகழ் பாங்க சொல்கிறாங்க என்னென்னா அரசாங்கம் முதலீடுகளை மேற்கொண்டால் செலவுகளை மேற்கொண்டால் தனியார் முதலீட்டை அது பாதிக்கும் கெடுக்கும் ஒட்டுமொத்த முதலீட்டுக்கு இவ்வளோதான் பணம் இருக்குது நாட்டில் அந்த வளங்களை அரசாங்கம் கையகப்படுத்திட்டு அப்போது தனியாக கிடைக்காது ஆகவே அரசாங்கம் வந்து செலவு பண்ணக்கூடாது செலவு குறைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாங்க இந்த அறிக்கை என்ன சொல்லுது இல்லை அந்த அந்த தத்துவம் இந்தியாவுக்கு பொருந்தாதுன்னு இப்போ சொல்லுது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்குதுன்னு இப்போ சொல்கிறான் அவன் அதுவும் தற்காலிகமாக சொல்கிறான் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா இந்த பல்வேறு நிர்ணய முகவர்கள் இருக்கிறாங்க ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம் பன்னாட்டு மூலதனக்காரர்கள் பெரிய பெரிய பணக்காரங்க உலகம் பூரா இருக்காங்களே பில் கேட்ஸ் மாதிரி ஆளுங்க இருக்காங்கள்ல பணத்தை எங்கே போடுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இந்தியாவிலேயே வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் போவார் மோடி ஃபிக்ட் என்று ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கடன் கொடுப்பது அல்லது பாண்டு பத்திரங்கள் வாங்குவதற்கான தர நிர்ணய முகவர்கள் இவங்க வந்து இந்தியா நாடுகளுடைய அரசின் பற்றாக்குறையை கூடினா தரத்தை குறச்சல்வாங்க இந்தியாவுக்கு போகாதீங்க அங்கே அரசாங்கம் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது என்று சொல்வாங்க அவங்களை பயந்துக்கிட்டால் அரசாங்கம் வந்து அரசினுடைய பற்றாக்குறையை செலவுகளை குறைப்பதன் மூலம் சுருக்க முயற்சிக்குது வறவுகளை கூட்டியல்ல நீங்கள் வரவுகளை கூட்டியும் பற்றாக்குறையை குறைக்கலாம் ஆனால் வரவுகளை கூட்டக்கூடாது வரி போடக்கூடாது செல்வந்தர்கள் கோ வந்துடும் அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ எங்கே வரி போடுறீங்க சாதாரண மக்கள் மீது வரி போடுறீங்க இந்திய நாட்டினுடைய வரி கொள்கையே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் போடக்கூடிய மொத்த வரி தொகையில் அறுபத்தி ஏழு பெர்சன்ட்டு மறைமுக வரிகள் அதான் சாதாரண மக்கள் வாங்குகின்ற பொருட்கள் மீது ச பல்வேறு சரக்குகள் மீது நீங்கள் பெட்ரோல் டீசல் ஆரம்பித்து எல்லா பொருட்களும் மீதும் வரிகள் போடுறாங்கல்ல அப்போது இவை ஏழை மக்களுக்கு பெரும் சுமை ஏன்னா ஒரு சரக்கு நீங்கள் வாங்கும்பொழுது நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் ஒரே வரி தான் ஏழையாக இருந்தாலும் ஒரே வரி தான் அப்போ பணக்காரருக்கு இந்த வரி பெரிய தொகை இல்லை ஏழைகளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் போடப்படுகின்ற வரி என்பது கடுமையான சுமை இன்றைக்கி வந்து இப்போ டீசல் பெட்ரோல்னா எங்கேயோ ஆகாயத்தில் போயிட்டுருக்குல்ல அப்போ சாதாரண மக்கள் வந்து அவங்க டூ வீலர் வச்சுருக்காங்களா இல்லை பிரச்சனை இல்லை வாங்குகிற அரிசி விலை ஏறும் இல்லை வாங்குகிற பருப்பு விலை ஏறும் இல்லை எல்லா பொருட்கள் விலையும் ஏறும் இல்லை கரையா விலை ஏறும் இல்லை இது எல்லாத்துலேயும் பயணம் செலவு இருக்க அப்போது இப்படிப்பட்ட மறைமுக வரிகளை சார்ந்த வரி விதிப்பு அமைப்பு என்பது சாதாரண மக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது உழைப்பாளி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது செல்வந்தர்களுக்கு சாதகமான ஏற்பாடு ஏன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி பொறுப்பு வந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே வந்து வருமான வரியை குறைச்சு கார்பரேட் வருமான வரியை குறைச்சு ஒன்றரை லட்சம் கோடி ரூபா கார்பரேட்டில் கொடுத்தாங்க மொத்தமாக மூன்று லட்சம் கோடி ரூபா மூன்று புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபா அவங்க கொடுத்தாங்கன்னு நான் முன்னாடி குறிப்பிட்டேன் அதை ஈட்டு ஈடு செய்யத்தான் வந்து எல்ஐசி உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை விற்கணும் அப்படின்னு இந்த அரசு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்தியன் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கார்பரேஷன் இந்தியாவுடைய பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் விற்கினங்குது எல்ஐசி விற்கணுங்குது அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு விற்கிற ஏற்பாடு பங்குச்சாதை சந்தை ஆகாதுக்கு நம்ம பொதுத்துறை நிறுவனங்களின் விலைகளை குறைச்சி விற்கிற ஏற்பாடும் இங்கே இருக்குது அப்போ இது அரசினுடைய கொள்கைகள் ஆத்ம நிர்பார் என்ற பெயரில் தற்சார்பு என்ற பெயரில் முழுக்க முழுக்க கனிம வளங்கள் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட எல்லா துறைகளையும் அந்நிய இந்திய பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பது என்ற அணுகுமுறை என்பது உதவாது அரசினுடைய வரவு செலவு கொள்கை மாற வேண்டும் செல்வந்தர்கள் மீது நேர்முக வரிகளை உயர்த்தி அரசு வரி வசூல் செய்ய வேண்டும் சாதாரண மக்கள் மீது அந்த வரி குறைக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு விஷயங்கள் இந்த இந்த பெருந்தொற்று நமக்கு உணர்த்துது அதுக்கு எல்லாரும் குறிப்பிடுறாங்க ஆனால் அது என்ன முடிவுகள்னு போக மாட்டேங்கிறாங்க பொது சுகாதாரம் என்பதே மிக முக்கியமானது அப்போ பொது சுகாதாரத்தை லாப நோக்க அடிப்படையில் பயண முடியாது மக்கள் நன்மை என்ற அடிப்படையில் தான் பயண முடியும் அப்படின்னா இதில் அரசினுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கணும் இந்தியாவில் வந்து மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து சுகாதாரத்துக்கு செய்கின்ற செலவு தேச உற்பத்தி மதிப்பு ஒரு பர்சன் கூட இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலுலேயே யூபிஏ அரசாங்கம் ஆட்சி செய்த பொழுதே இடதுசாரிகளுடைய அழுத்தத்தில் அவங்க வந்து ரெண்டு பர்சன் ஆக்குவோம் மூணு பர்சன் ஆக்குவோன்னு சொன்னாங்க கல்விக்கு ஆறு பர்சன் சொன்னாங்க செய்யலை இடதுசாரிகள் அழுத்தம் கொடுத்ததுனால சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு பட் அவங்க வந்து இசு இடதுசாரிகளை விட்டு விளைகிற பொழுது அதாவது காலி பண்ணிட்டாங்க இவங்க அந்த பக்கமே போகலை ரொம்ப குறைவாக செலவு பண்ணுறாங்க கல்விக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஆகவே அந்த வகையில் பெருந்தொற்று அனுபவம் நமக்கு சொல்வது வலுவான பொது சுகாதாரத்துறை இருக்க வேண்டும் சுகாதாரத்துக்கான செலவுகள் மக்களால் மேற்கொள்ள முடியாது அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமும் கல்வியும் ஏராளமாக வரி கட்டுகின்ற சாதாரண உழைப்பாளி மக்களுடைய உரிமைகள் அரசு கொடுக்கின்ற இலவசம் அல்ல இந்த பட்ஜெட் வாதங்களையே இலவச இலவசம் ஒரு நாராசமான வார்த்தை அடிக்கடி கேட்குறேன் நாராசமான வார்த்தை நாட்டின் செல்வத்தை உருவாக்குவது உழைப்பாளி மக்கள் வரியை கட்டுவது உழைப்பாளி மக்கள் ஒரு சிறிய பகுதி திரும்பி அவங்களுக்கு வருது இதில் என்ன இலவசம் இருக்குது கல்வியும் ஆரோக்கியமாக அவர்கள் உரிமைகள் என்று நம்ம வலியுறுத்த வேண்டியிருக்கு அவன் அது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நம்ம வலியுறுத்தணும் இந்த அதை பற்றிலாம் சத்தமே மூச்சே கிடையாது ஆய்வறிக்கை முழுக்க முழுக்க அரசியல் கொள்கைகளை ஆதரிக்கின்ற ஒரு ஆவணமாக ஃபார்ம் லாஸ் மாற்றணும் லேபர் லாஸ் மாற்றலாம் கரெக்டு பன்னாட்டுக்கு நாடு பேரும் ஏக இங்கே வந்துடுவாங்க சைனாவை விட்டு லாங்கி ஓடி வர போகிறாங்க என்று ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான உழைப்பாளி மக்களுக்கு விரோதமான பெரும் உடமையாளர்களுக்கு மட்டும் சாதகமான அணுகுமுறையை முன்வைக்கிறது அநேகமாக பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்கும்னு தான் என்னுடைய கணிப்பு அதனால் வந்து எனக்கு பட்ஜெட் மீது பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை அதை பற்றி பேசுவது கூட என்ற கேள்வி கூட எனக்கு இருக்குது எனக்கு கடந்த கால அனுபவம் அப்படி தான் நமக்கு இருக்குது பட்ஜெட்டில் இதற்கு இதில் தாண்டி இந்த சர்வே ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் அரசு முன்வைக்கின்ற புள்ளி விவரங்களின் நம்பகத்தமேன்னு ஒன்று இருக்குது அநேகமாக நம்பகத்தமே இல்லைன்னு சொல்லலாம் க்ரெடிபிலிட்டியே இல்லை இவங்க எஸ்டிமேட்ஸுக்கு அதனால் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸில் போய் பார்க்க வேண்டியிருக்கு கண்ட்ரோல் ஜெனிவன் போய் பார்க்க வேண்டியிருக்கு ஆகவே என்னுடைய கருத்து என்ன இந்த ஒரு மூன்று நான்கு ஊனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த இந்தியா ஃபாஸ்ட் குரோய் இக்கானி ஆகுமா ஆகாது நிச்சயமாகாது அது ஒரு ஒரு இந்த ஆண்டு மக்கள் சீனம் ஒரு நாலு பர்சன்ட் க்ரோத் ரேட்டு காட்டப்போகுது வியட்நாம் மூணு பர்சன்ட் க்ரோத் ரேட்டை காட்டப்போகுது இதெல்லாம் சத்தமே அந்த அறிக்கையில் இல்லை அப்போ அவங்க எப்படி இருக்காங்க தொற்றை மக்கள் சேர்மோ வியட்நாமும் சோஷலிஸ்ட் கண்ட்ரீஸ் மற்ற கண்ட்ரீஸ் கூட இருக்குது ஈவன் தைவான் போன்ற கண்ட்ரிஸ் கூட பெட்டராக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நீங்கள் உலகத்துலேயே நாங்கள் தான் நம்பர் ஒன்று தட்டுவது ரொம்ப கேள்க்கூத்தா இருக்குதுன்னு சொல்லணும் என்ன பண்ணுறது அது வந்து இந்த அரசினுடைய அறிக்கைகள் கடந்த காலங்களில் அப்படி தான் இருக்குது இன்று இந்த அறிக்கை இப்போது புதிதாக இல்லை ஆகவே எக்கனாமிக் சர்வே நமக்கு வெளிச்சம் கொடுக்கவில்லை அரசனுடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இருட்டடிப்பு கருவியாக தான் அது பயன்பட்டுருக்கு ஓரிரு உண்மைகளை அவங்க அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பன்னாட்டு முதலாளிகள் சொல்வதெல்லாம் உண்மை இல்லை பன்னாட்டு தர நிறுவனங்கள் சொல்வதெல்லாம் இல்லை இந்திய அரசாங்கம் செலவு மேற்கொள்ளலாம் எக்ஸ்பெண்டிச்சர் மேற்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் ஆனால் அது நாளைக்கு பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது பிரதிபலிக்காது அது என்ன அது பண்ண பிடிச்சா கழுத்து பிடிச்சிடல வெள்ளக்காரன் அதனால் எங்கே இந்த பிரச்சனைக்கு மூலம் எங்கேன்னு புரிஞ்சுங்க அதாவது நம்முடைய சரக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் பொருள் ஏற்றுமதி இறக்குமதியில் நமக்கு பெரிய பள்ளம் இருக்குது ஏற்றுமதியை விட இறக்குமதி மிக அதிகமாக இருக்குது அப்போ அந்நிய செலவணி நிறைய தேவைப்படுது நமக்கு அந்த பள்ளத்தை இட்டு நிறப்போ தான் வந்து சர்வீஸ் செக்டர் இப்போது ஐடி ஐடி அனிள் சர்வீசஸ் டூரிசம் போன்ற சர்வீஸ் செக்டர் சேவைத்துறை ஏற்றுமதியில் நமக்கு நிகரமாக கொஞ்சம் அந்நிய செலவணி கிடைக்குது பற்ற மாட்டேங்குது அதுக்கு மேலே வந்து வெளிநாடு வாழக்கூடிய இந்திய உழைப்பாளைய மக்கள் சுக்க குடும்பங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க யார் நீரவ் மோடி லலித் மோடி இல்லை மால்யா இல்லை இந்திய உழைப்பாளி மக்கள் குப்பனு சுப்பனும் நம்ம நர்ஸுகளும் போய் வெளிநாட்டில் கடுமையாக உழைச்சி குடும்பத்துக்கு போனால் அது நம்மளை கொஞ்சம் காப்பாற்றுது ஆனால் அதையும் மீறி பற்றாக்குறை இருக்குது இந்த வருஷம்தான் அவங்க அரசாங்கம் என்ன எழுதுகிறாங்கன்னா இந்த வருஷம் நம்ம நடப்பு கணக்கு ச சர்ப்ளஸ் இருக்குது நமக்கு அது ஏன் இருக்குன்னா உங்கள் இண்டஸ்ட்ரி படுத்துருச்சு இறக்குமதியே இல்லை ஆகவே ஏற்றுமதி இறக்குமதியாக கூட போயிடுச்சு ஸோ ஃபர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் பொதுவாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை என்பதை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நடப்பு வருமானம் வரவு செலவு அந்நிய செலாவணியை பொறுத்த வரையில் நம்ம எப்போதும் பள்ளத்தில் இருக்கிறோம் அது வெளிநாடு அடுத்த பழம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படி மேனேஜ் பண்ண முடியுங்கிறதுனால அந்நிய செலாவணி இங்கே வருவதை எப்படியாவது ஊக்குவிக்க வேண்டும் ஆகவே தான் வரி செலுகம் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க மீதான கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் உழைப்பாளிம்களின் உரிமைகளை பறித்து அவங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் விவசாயிகளை வயிற்று அடித்து அவங்களுடைய சந்தைகளை கைப்பற்ற அவங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற பாணியில் அரசினுடைய அணுகுமுறை இருக்கிறது என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன்